ஸோ இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு வேவ் முடிஞ்சு எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது தான் வி ஸ்டார்டட். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த வேவி ஒர்க். ஆனால் வந்து இந்த கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு எல்லாம் மாஸ்க் போட்டு ஒர்க் பண்ணுறது எல்லாமே எல்லாருக்கும் புதுசு. பட் அதே நேரத்தில் வி கான் டேக் ரிஸ்க் அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ். ஸோ ஷூட் பிளான் பண்ணதுலேருந்து நாங்கள் படத்தை முடித்த வரைக்குமே வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோமோ எந்த ஒரு ஸ்டெப் பேக்குமே இல்லாமல் பேண்டமிக்னால நடந்த ஒரு பிரேக்ஸை தவிர வேறு எந்த ஒரு பிரேக்குமே இல்லாமல் படம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்கெட்யூல்டு வைஸ் பக்காவாக வந்த படம். திரும்ப லாக்டவுன் முடிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஹேட் மெனி சேலஞ்சஸ் லைக் லொக்கேஷனில் ஆரம்பிச்சு, பெர்மிஷன்ஸில் ஆரம்பிச்சு, நம்பர் ஆஃப் பீப்புள் ஆரம்பிச்சு, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தோடனே வி நீட் டு அகைன் ரீடிசைன் த ப்ராஜெக்ட். ப்ராசஸ் சேஞ்ச் போணுச்சு. பட் ஆனால் அதே சமயம் ஃபஸ்ட்டு எடுத்த படத்துக்கும் இந்த படத்துக்குமே வந்து எந்த ஒரு டோனல் டிஃப்ரென்ஸோ இல்லை வந்து அந்த பிரம்மாண்டத்தில் எந்த டிஃப்ரென்ஸோ வரக்கூடாதுனாலும் வெரி காஷியஸ் அபவுட் தட். ஃபில்ம் வந்து 1968 ஆரம்பிக்குது ஒரு சின்ன போர்ஷன், அதுக்கப்புறம் 1996 ஒரு விஷயம், அதுக்கப்புறம் 2016 வரைக்கும் படத்தோட இனிஷியல் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு கேரக்டரோட ரைஸை ட்ரேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேரக்டரோட ரைஸுமே ரொம்ப எம்பேரிக்கலாக இருக்கும். கேமராவும் ஸ்டேஷ்னரியாக இல்லாமல் அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறது, அவனோட வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ கேமராவோட மூமெண்ட்ஸும் ரொம்ப டைனாமிக்காக தான் இருக்கும். ஒரு அவ்வளோ பெரிய டைம் லைனை கவர் பண்ணும்போது ஜியாகிரபிக்கலாகவும் சேஞ்சஸ் இருக்கும், ப்ளஸ் அதை கேரக்டர்ஸ் மூலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கேரக்டரோட க்ரோத்தும் இருக்கும். பெரிய சங்க் ஆஃப் த ஃபிலிம் 800 ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இந்த 800 கேரக்டரிஸ்டிக்கை கல்லுக்கடையோட பேக்ட்ராப்பில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ கல்லுக்கடையோட சேஞ்சஸ் காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 800 இண்டஸ்ட்ரி, அதோட பேக்ட்ராப், அதோட வளர்ச்சி எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். பீரியட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது இந்த படத்தில் அப்படிங்கிறதுனால ரெஃபரன்சஸ் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு நிறைய டைம் ஆச்சு ப்ரீ ப்ரொடக்ஷனில். ஒரு ஒரு பீரியடுக்கும் சின்ன சின்ன ஐட் திங்ஸ்லேருந்து பில்டிங்ஸு, லேண்ட்ஸ்கேப்ஸு, ரோட்ஸு, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கே பெரிய அது ஒரு ப்ராசஸாக இருந்தது. ஆல்கஹால், பாட்டில்ஸ், கேம்ப்ளிங் இந்த ரிலேட்டடாக நிறையா போகும்போது இந்த பாட்டில்ஸ் அப்படிங்கிறப்போ அதுக்காக நாங்கள் மெனக்கிட்டது வந்து ரொம்ப ஒரு பாட்டில் வந்து என்ன மாதிரி கொடுத்தா இந்த பாட்டில் நல்லாயிருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் போயிடலாம், இருந்து ரொம்ப லோக்கலாக இருக்கும், இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த லேபிள் என்ன மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபோட்டோஷூட் போயிட்டு பாலாஜி செக்ஸ்வேல் சார் வந்து ஃபோட்டோஷூட் பண்ணி அதை நிறையா டிசைன் பண்ணோம். ஃபார்மஸ் செட்டு ஒன்று பண்ணியிருந்தாரு சொன்னாங்க சார், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்தியாவுக்கு ஒரு லேண்டில் ப்ளஸ் ஒரு பேக் வாட்டரில் ஹீ கன்ஸ்ட்ரக்டட் த ஹோல் செட். ஒரு பெரிய டாக் மாதிரி ஒரு செட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு லேண்ட்லேருந்து ஒரு பெரிய வாட்டர் சர்ஃபேஸ், அந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் ஒரு இன்னொரு பெரிய லேண்ட், தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் அங்கே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டுனே ஒரு ஐடியா வந்து அதில் பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். டைரக்டர் ஸ்ட்ரையாஸ் டிஓபி அண்ட் நாங்கள் உட்காந்து டைரக்டர் உட்காந்து பிளான் பண்ணோம் கலர்ஸ் எப்படி ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா 60s போர்ஷன் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும்போது எதுவுமே டார்க்கராகவும் போக முடியாது, லைட்டராகவும் போக முடியாது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ன்றும்போது வி பிளான் ஓகே ஒயிட் வச்சுக்கலாம், ஒயிட் வச்சு மூவ் பண்ணிக்கலாம், பிளாக் வச்சு போய்க்கலான்றது தான் பிளான் இனிஷியேட்டாக இருந்துச்சு. ஒரு ஒரு கேரக்டரைசேஷனுக்கு ஒரு ஒரு காஸ்ட்யூம், கேரக்டருக்கு என்ன மாதிரி இருக்க போது காஸ்ட்யூம்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணி டைரக்டர் கிட்ட அப்ரோச் பண்ணி காட்டும். இதுவே ஹீரோ ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க கேரக்டர் என்ன கோ த்ரூ பண்ணுது அதை பொறுத்து மாறிட்டே இருக்கும். அப்புறம் இந்த ஹை வேஸ்ட் பேண்ட், லூஸான பிளேசஸ், எந்த டெனிம் ஷர்ட் போட்டாலுமே இட் வில் பி ஓவர் சைஸ்ட். ஸோ அந்த பேஸில் பார்க்கும்போது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. அகெயின் 2020, 2021, 2022 டைமில் ஒர்க் பண்ணும்போது ஸோ இது எல்லாமே கஸ்டமைஸாக தான் பண்ணியாகணும். ஸோ அந்த லுக்கு நம்ம புல் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற போது சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒரு ஏஜ் கெட்டப் போடணும், ஒரு ஸ்கின்ல வந்து ஒரு லேயர்லாம் லேயர்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெஸ்ட்லெஸ் ஆகும், நம்ம நிறைய விஷயம் நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் அந்த மேக்கப் நிக்கு பாபி சார் அண்ட் விக்ரம் சார் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க. எந்த இடத்துல இந்த ஹேர் லைன் ஸ்டார்ட் ஆகணும், எந்த இடத்துல இந்த ஸ்கார் வரணும், அது எவ்வளோ லென்த் வரணும், ஸோ எவ்ரிடே வந்து அந்த ஸ்கார் வந்து அவங்க போட்டதுக்கப்புறம் அந்த லென்த்தெல்லாம் அவர் மெஷர் பண்ணுவார் இது இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கிளப் சாங் ஒன்று இருக்குது, அந்த கிளப் சாங் பண்ணும்போது நான் இப்போ இப்போ ரீசெண்ட் டைமில் 90s ஸ்டைல் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நான் ஒரு ஷர்ட் ஒரு லுக்கில் போட்டு வரும்போது அதை பார்த்துட்டு இந்த வச்சு போய்க்கலாம்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க டீமில். சரிக்குமா சார், என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறது வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம். 1 வீக்கு முன்னாடி எல்லாமே சொல்லிடுவார். ரிகர்சல்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணிவிட்டு தான் ஸ்பாட்டில் இருக்குவார். ரொம்ப சில்லாக ஜாலியாக ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார்.
கார்த்திக் ஜி வந்து கொடுக்கும்போதே சொல்லியிருந்தாரு, வி வாண்ட் சம்திங் லைக் இந்த பிரபுதேவா சார் டைமு, அந்த ஏப்ரல் மேயில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு. அந்த பேகி ஸ்டைலெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு யாரும் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டேன். அதை கம்ப்ளீட்லி ரெண்டு பேண்ட் எடுத்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி பார்த்தோம். அதில் பேக் டான்சர்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். மோஸ்ட்லி எல்லாமே ஓவர் சைஸ் அந்த பேட்டர்ன் ஷர்ட்ஸு அண்ட் பிரிண்டட்ஸ் அந்த லுக்கில் தான் போயிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஆல் த டான்சர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை சிறப்பாக அதில் செஞ்சுருந்தாங்க. இந்த ஷூட்டிங்கில் ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னென்னா, இதில் நிறைய விஷயம் வந்து சிங்கிள் ஷாட்டடாக பண்ணியிருக்கோம். அது ஏன்னா அப்படின்னா, அந்த டைமில் வந்து 90s டைமில் வந்து நிறைய கட்ஸ் இருக்காது. எப்பவுமே விக்ரம் சார் வந்து ஜாலியாக விளாடுவார், ஒரு விஷயம் போய் நம்ம சிங்கிள் ஷாட்டடாக பண்ணலாம் சார் அதெல்லாம் முடியாது அப்படின்னு போயிடுவார். அப்புறம் சார் அப்படின்னா சும்மா சொன்னியா அப்படின்னு வந்து பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஜோவியலாக எல்லாத்தையுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டை ரொம்ப கலகலாக வச்சுருக்காங்க. சாங்கு அது வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் இதில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று ரொம்ப குமார் சார் வந்து அதை வெரி கிரியேட்டட் டெம்பிள் இது எல்லாமே ரொம்ப ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கே போயிட்டு அதையும் ஷூட் பண்ணோம். ஒரு தடவை வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்தோம், இந்த மாதிரி எப்படி வரணுங்கிறது வந்து அவங்களும் பார்த்துட்டு ஓகே இந்த ஃபீல் தானே அப்படிங்கிற ரெஃபரன்ஸுக்கு அது யூஸ் ஆகும். கலாத்தரங்கினின்னு ஒரு குரூப் மயானக்கொள்ளை ஃபெஸ்டிவலில் பயங்கரமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த காஸ்ட்யூம்ஸ் அவங்க வேர் பண்ணி அவங்க ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு உண்டான டைமிங்கே ஐ திங்க் ஒரு ஒரு 2 hours எடுக்கும். அவங்களுக்கு ரொம்ப டீடியஸாக இருந்த ஜாப் தான், ரொம்ப ஹாப்பியாக அதை பண்ணி கொடுத்தாங்க. சூரையாட வாடா சாங் தூவோட என்ட்ரி அண்ட் ஆல்சோ இவருக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்டான சாங். இந்த பாட்டை ஜென்ரலாக வந்து என்னென்னா, நான் ஸ்டெப்ஸே சொல்லித்தரல, நான் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுங்க சார், கை இப்படி மேலே போகணும் சார், கால் இப்படி திரும்பணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நான் வார்த்தைகளை தான் ஒரு மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவேன். அண்ட் துருவோட போர்ஷன் வந்து அதோடய ஐடியாலஜியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பார்க்குற அந்த சேவை சண்டை தான் அதோடய ஐடியாலஜி. ஸோ துருவோட எக்ஸ்பிரஷன்லேருந்து அவர் உள்ளே இறங்கி வர்ற அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 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 சேவல் இன்னொரு சேவல் அடிக்கிறதுக்கான அந்த மூமெண்ட்லேருந்து எடுக்கப்பட்டது தான். ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு பொசிஷனில் ரெண்டு பேரும் மோதிக்கும் போது எனக்கு இன்ஸ்பயர் ஆனது அந்த ஒரு விஷயம். ஓவரலாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த அந்த விஷயம் இல்லை, ஏன்னா வந்து ரியல் லைஃப் ஃபாதர் அண்ட் சன், பட் ஆனால் வந்து அவங்களோட ரியல் லைஃப் ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப்பும் அந்த கெமிஸ்ட்ரிக்கும் படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அவங்க ரெண்டு பேரோட ஜோன்மே வேறு. ஸோ அதில் வந்து ரெண்டு பேருமே கரெக்டாக அவங்கள ரெடி ஆகிட்டு வந்ததுனால வந்து I just enjoyed seeing them perform. படத்தில் வந்து ஃபைட்டுன்னு சொல்ல போனால் நிறையா ஃபைட்ஸ் இருக்குது, அது வந்து இந்த ஸ்டோரியோடு ட்ராவல் ஆகும். இந்த ஒவ்வொரு ஆக்ஷன் பாக்கியும் செமையாக பண்ணணுன்ற ஆர்வம் ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தே தினேஷ் மாஸ்டர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட்டு சரியான டீமு, ஸ்டண்ட் மாஸ்டரும் செம கூல் அண்டு பண்ண அவங்க டீமும் ஆக்சுவலி பயங்கரமாக கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க, சொல்லி தருவாங்க ஆக்சுவலி இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம் அந்த விஷயத்தை நான் நிறைய லேர்ன் பண்ணுவேன். நல்ல ஒரு கோவா சிங்கிள் ஷாட் ஃபைட்டை பற்றி சொல்லணும்னா, கார்த்திக் சுப்பராஜ் எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டார். அவர் சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு மாஸான ஃபைட்டு, பட் ஆனால் வந்து அந்த மாஸ் வந்து நம்ம ஷார்ட்டில் காட்டக்கூடாது, அவரோட ஆக்டிவிட்டீஸில் அந்த மாஸ் வரணும் அப்படின்றத பிளான் பண்ணோம். கோவா பர்மிஷன் கிடைக்கலன்ட்டு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி டார்ஜிலிங்கில் பண்ணோம். அதுக்கப்புறம் அது என்னென்னா, சிங்கிள் ஷார்ட்டாக பிளான் பண்ணலாம், அதோட ரியலிஸ்டிக் எமோஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சிங்கிள் ஷார்ட்டாக பிளான் பண்ணலான்ட்டு அது பண்ணியிருக்கோம். ஒரு ஃபைட்டு சிங்கிள் ஷாட்டாக நிறைய ரிஹர்சல் பண்ணி அவர் அவரோட டீம் வச்சு ஷூட் பண்ணிலாம் எனக்கு காமிச்சு, அப்புறம் அவருக்கு வந்து சேரை ட்ரெயின் பண்ணி அது எல்லாமே வந்து அவங்க ஷூட் பண்ணுறப்போ ரொம்ப எஃபோர்ட் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 3 minutes 4 minutes சோனி வெனிஸ் இட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்லி ஹெவி கேமரா, இமேஜ் சென்சர் பிளாக்கையும் பிரெயினையும் தனியாக செப்பரேட் பண்ண முடியும். ஒன் ஹோல்ஸ் இன் தி ஹேண்ட் பிகம்ஸ் மச் லெஸ். வி புட் இட் இன் அ பேக் பேக் அண்ட் யூ கேரி இட் இன் த ஷோல்டர்ஸ். 2 days பிளான் பண்ணதில் 1 day வந்து ஆஃப் டே மழை, அப்புறம் லைட் வேரியேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருந்தது. நாங்களே ஒரு 10 தடவை ரிகர்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விக்ரம் சார் வருவார், வந்து நாங்கள் பண்ணதை அவர் இன்னும் ஒரு 50% எக்ஸ்ட்ரா அவரோட ஆக்ஷன்ஸில் அவரோட மேனரிசமில் சூப்பராக பண்ணிட்டார். எக்ஸ்ட்ராவாக அது இன்னும் ஹைலைட் ஆகிடுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் த மாஸ்டர் அண்ட் தி ஆர்டிஸ்ட் இன்வால்வ், எங்கே இருப்பாங்கன்ட்டு வேறு யாருக்குமே ஐடியாவே இல்லாத ஒரு ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. விக்ரம் சார் வந்து எத்தனை ஒன்மோர் போனாலும் நோன்னு சொல்லாமல் இஸ் ரெடி டு டூ. இன்ஃபேக்ட் நான் வந்து நான் கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன், நானே வந்து நிறைய இடத்துல மிஸ் பண்ணுவேன். இஸ் வெரி கூல் அபவுட் தட், ஓகே இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணது ஆக்சுவலி வெரி தேங்க்ஃபுல். டார்ஜிலிங் அண்ட் கொல்கட்டா அந்த ஷூட்டிங் ஸ்கெட்யூல் மட்டும்
ஓரளவுக்கு சேலஞ்சிங்காக ஆகுது. ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷனும் சரி அண்ட் அங்கே இருக்கிற பீப்புளை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதும் சரி, பிகாஸ் அது செகண்ட் வேவுக்கு அப்புறமா ஒரு 60 டேஸ் கேப்புக்கு அப்புறமா நம்மளுக்கு ஷூட் போகும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக ராத்திரி இருந்த சாங்கு ஸ்டண்ட்டு சீனு எல்லாமே எல்லா நாளும் எல்லாமே இருந்தது. காலையில் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டில் அந்த சீனுக்கு என்னமோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுட்டு நேராக ஷூட் போகிறது. எந்த ப்ரெஷர்லாம் எதுவுமே இருக்காது. படத்தில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செட் பீஸ் வந்து அண்டர்க்ரவுண்ட் ஆஃபீஸ், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அவங்களோட சீக்ரெட் ஆஃபீஸாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. இந்த படத்தில் எல்லா ஃபைட்டும் ஒரு மாதிரி ஒரு எமோஷன்ஸ் ட்ராவல் இருக்கும். அதில் இந்த அண்டர்க்ரவுண்ட் சீக்வன்ஸில் ரெண்டு அப்பா பையனுக்கு இருக்க எமோஷன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பேட்டை ஜெகமே தந்திரம்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து நாங்கள் சவுண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் எடுத்த அப்ரோச் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் கார்த்திக்கு கால் பண்ணி கேட்டதே வந்து, கார்த்திக் நம்ம எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக ப்ளே பண்ணுறோம் சவுண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா, ஃபாதர் அண்ட் சன் ஃபைட் பண்ணுற சீன்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ரியல் பஞ்சஸ் அப்பாவும் பையனும் வந்து ஃபைட் பண்ணும்போது அந்த ரியலிஸ்டிக் சவுண்ட்ஸ் வந்து கேட்கும்போது நம்மளுக்கே வலிக்கிற மாதிரி இருக்கும். அது துருவ பற்றி சொன்னோம்னா வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நாங்கள் ஃபஸ்ட்டு ரிகர்சல் பண்ணும் போதே அவரையும் கூப்பிட்டு ரிகர்ஸ் பண்ணோம். மார்னிங்லேருந்து அவர் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைக்கி ஷூட் முடிச்சுட்டு வந்து திருப்பி ரிகர்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அது ஆல்மோஸ்ட் ஒரு 9:00 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி அடுத்த நாள் ஷூட் வரணும். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஷாட் எடுத்தவொடனே செட்டு பக்காவை செட். இது ஒரு எமோஷனல் ஃபைட் அப்படின்றது பக்காவை செட் ஆகிடுச்சு. செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்பாவுக்கு பையனுக்கு இருக்க எமோஷன்ஸ் பார்த்து முடிக்கும் போது நம்ம ஃபீல் வெரி ஹாப்பி தட் ஓகே திஸ் வாஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபில்ம்ன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டண்ட்ல வந்துச்சு. பாவப்படி பண சண்டியல் காரர்களும் சண்டாள்களும் என் பேர் சொல்லிட இடி விழுந்தோடி நிறுத்திவிடு.